இந்த இப்போ நம்ம பேச போகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் பெட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேமபிள் லிக்விடை ஊற்றி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பல நபரை பார்த்திங்கன்னா தீயை வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் வந்து எப்போ நடந்திருக்குன்னா சண்டே 9:45 அப்படிங்கிற இந்த ஒரு டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து நடந்தால் சொல்லப்படுது. எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா D1 அப்படிங்கிற ஒரு கோச்சில் எந்த இதில் வந்து நடக்குதுன்னா, இந்த ஆலப்புழா அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ணூர் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்கக்கூடிய ட்ரெயின்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஏன்னாப்பா இது வந்து வித்தியாசமாக இருக்கு, எதனால் அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரும். இது யாராவது வந்து டெரர் அவுட்ஃபிட் யாராவது வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியாக எழலாம். இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நடந்ததில்லை, இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா ஃபயர் வச்சாங்களே இந்த விஷயம் பார்த்திங்கன்னா என்ன எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த சம்பவத்தும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேஸில் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த க்ரைம் சம்பவத்துக்குள்ளே என்டர் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்சிடெண்ட் எங்கே நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரணூர் அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிக்கோடு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட்டே நடக்குது. சரிப்பா, எப்போ வந்து நடக்குதுன்னா இந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கல, மண்டேனா போன வாரம் போன நைட்டு பார்த்திங்கன்னா சண்டே 9:45 தான் பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டே வந்து நடக்குது அப்படிங்கிறது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா அந்த கரணூர் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரணூர் நோக்கி இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஒரு சில பிரிட்ஜ் மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரிட்ஜ் வந்து இருக்குதா வந்து சொல்லப்படுது. அந்த பிரிட்ஜோட நேம் என்னன்னா கோரப்புரா ரயில்வே பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த ரயில்வே பிரிட்ஜ் கிராசிங் இருக்குல்ல, இங்கே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவமே வந்து நடக்குதா வந்து பார்க்கப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மனிதன் அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து அனானமஸ் பர்சன், இவனோட ஐடென்டிட்டி வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணப்படலை. ஏன்னா வந்து இது வரைக்கும் அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியல. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணி போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரிசர்வ் சீட்லலாம் உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க. ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட இருக்கக்கூடிய பாட்டிலில் ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சான ஒரு கலரில் வந்து லிக்விட் இருக்குது, அதை பற்றி எல்லார் மேலேயும் வந்து தெளிக்கிறான், எல்லோரும் மேலேயும் தெளிக்கிறான். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில துளிகள்லாம் வந்து விழுது, இப்படி நம்ம தள்ளி போனோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா துளிகள் விழுது அப்படிங்கிறது. அவங்களாம் பார்த்திங்கன்னா மீடியா கிட்ட என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து என் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சில தண்ணி மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லிக்விட் வந்து விழுந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து இதில் இந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா 8 பேர் இல்லை 9 பேர் பார்த்திங்கன்னா 50% பேர்ன் அந்த மார்க்ஸ் இருக்குல்ல, 50% பார்த்திங்கன்னா எரிஞ்ச அந்த பேர்ன் மார்க்ஸ் இருக்குல்ல பார்த்திங்கன்னா, அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இவங்களாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சரி, நம்ம அந்த சம்பவத்துக்கே வரும். அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெளிச்சுக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நெருப்பில் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மேட்ச் பாக்ஸோ இல்லை வந்து நெருப்பு பற்ற வைக்கக்கூடிய ஐட்டம் வச்சு பார்த்திங்கன்னா அவன் நெருப்பு வச்சுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க வந்து பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறது. நெருப்பு வச்சோடனே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா பேனிக் ஏற்படுது. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது சண்டை, இப்போ ஒரு ரிசர்வ் கோச்சிலேயே ஏதாவது ஒரு சண்டை கிண்டை வந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டோட அந்த கலையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து என்னடா விடுங்க அப்படி ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா பேசஞ்சருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா தீயை வந்து பச்சு பத்தி அப்படி பார்த்திங்கன்னா எரியுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அவங்க உடம்புலலாம் வந்து தீ காயம், தீலாம் பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்குது. சடனாக பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. அந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா புள்ளி இருக்கும், அதை பிடிச்சி நிப்பாட்டி ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, ஒரு பிரிட்ஜு கிட்டே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு வச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப்பு, ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எப்படியே வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படிங்கிறது. அவன் வந்து எப்படி இருப்பான், அவன் வந்து யார், என்ன மாதிரி ஐடென்டிட்டி, இல்லை வந்து எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பேசஞ்சரால் பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறது. இந்த சம்பவத்தை பார்த்திங்கன்னா அங்கே வந்து ட்ரெயினை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஹவர் கழிச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் சீல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கரணூருக்கு வந்து ட்ரெயின் வருது. ட்ரெயின் வரும்போது தான் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் அங்கே வந்து உடனே வந்துருவாங்களே, அவங்ககிட்ட வந்து அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு திடுக்கிடி விஷயத்தான் சொல்கிறாங்க. எங்கள் கூட இருந்த ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து மிஸ்ஸிங், ஒரு லேடி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை, இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு மிட்சைஸ் மேன் இருந்துச்சு மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கவங்களாம் பார்த்துருப்பாங்க இந்த சம்பவம் நடந்தது. அவங்க 3 பேர் மிஸ்ஸிங் அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறாங்க. போலீஸ் பார்த்திங்கன்னா இது என்னப்பா, இது இவங்க தான் ஒரு வேளை வந்து நெருப்பு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் கரணூர்லேருந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோடு வரைக்கும் அந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த 3 பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து கிடைக்குது. இதில் வந்து சோகமான விஷயம் என்னென்னா ஒரு சின்ன வயசு பையனோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வயசு இருக்கும்னு சொல்லப்படுது அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உமனோட பாடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிட் ஏஜ் ஒரு
ஒரு ஆளோட பாடி வந்து கிடைக்கப்படுது அப்படிங்கிறது. சரிப்பா, இவங்க மேலே வந்து ஏதாவது போன் மார்க்ஸாக இருந்ததா அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸில் போலீஸ் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, மீடியா கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மேலாம் வந்து ஒரு போன் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து அவங்க மேலே பார்த்திங்கன்னா பெட்ரோல் வச்சு எரிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வந்து வரும்ல. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரெண்டு மூணு ஆங்கிளில் யோசிப்பாங்க. ஒரு வேளை பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து எரிச்சிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது இவங்க இறந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டவுட்டில் வந்து விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடக்குதுல்ல, அந்த சம்பவம் நடக்கும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது, சரி நம்மளும் உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியே குதிக்க ட்ரை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேர் வந்து வெளியே குதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இப்போதைக்கு முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இது வந்து இப்போ கேரளாவே பார்த்திங்கன்னா ஒரு பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெயின் சம்பவம் தான், ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் அடைந்த சம்பவம் தான் பார்க்கப்படுது. இந்த விஷயத்தில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐடி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடக்கியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை, இந்த ட்ரெயினில் விபத்து வந்து எப்படி நடந்திருக்கலாம், இதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதமாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா விசாரிப்பாங்க, போலீஸோட ஆங்கிள் பற்றி தெரியல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல கட்டத்தில் விசாரணை வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போ இமேஜஸ் தெரியுது பார்த்திங்கனா, ஒரு இமேஜஸ் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில அந்த எவிடன்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த எவிடன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி அந்த ஃபோனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட லக்கேஜ்லாம் இருக்குல்ல, ஒரு லக்கேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா எடுக்காமல் வந்து அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தது. ஒருவேளை இது வந்து பார்த்திங்கன்னா அவனோட லக்கேஜை இருக்கலாமோன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இப்போ வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான சம்பவம். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து கேள்விப்பட மாட்டோம். ஏன்னா அந்த ட்ரெயினில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பார்க்குறீங்களே, நீங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து போகக்கூடிய பயணிகளாக வந்து இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயணிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூஸு ஒரு பார்த்திங்கன்னா அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸாக வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறது. இதை வந்து இன்னொரு ஒரு ஆங்கிள்லேயும் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏதாவது டெரர் அவுட்ஃபிட் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முயற்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது. இதை சார்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நோட்ஸும் வந்து போலீஸ் சைடில் வந்து கிடச்சதாக வந்து பார்க்கப்படுது. ஒரு வேளை பார்த்திங்கன்னா இது வந்து டெரரான டெரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நிறைய பேர் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் பார்த்திங்கன்னா போலீஸ் சைடில் வருது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எழுந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. இந்த சம்பவத்தில் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மனிதன் வந்து யார் என்ன எதுக்காக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னா ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மோட்டிவாக இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து இந்த ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருங்கிறது வந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் பார்த்து இப்போதைக்கு இந்த கேஸை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன். பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல சம்பவங்கள் வந்து நடந்ததுன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகிறதுக்கே வந்து அச்சப்படுவாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போனால் நம்புறதே பார்த்திங்கன்னா ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் எது, அப்புறம் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு தீ சம்பவங்கள் வந்து ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருக்குன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலே வந்து நிறைய பேருக்கு வந்து பேனிக் ஏற்படும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த டீம்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெரர் ஆங்கிள் இருக்குமா, அந்த ஒரு ஆங்கிளில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சைக்கோபாத் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான செயலை வந்து அடுத்தவங்களை உண்மையாகவே பார்த்திங்கன்னா கொடூரமான செயல் என்னென்னா அடுத்தவங்க பார்த்திங்கன்னா நெருப்பில் வந்து அவங்கள பார்த்திங்கன்னா எரிக்கிறது தான் வந்து கொடூரமான செயலை வந்து பார்க்கக்கூடிய. ஏன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொடுமையான சாவுனா நெருப்பில் எரிஞ்சு சாகிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு கொடுமையான சாவை வந்து பார்க்கப்படுது. அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒருத்த வந்து பண்ணுறான்னா அவனோட மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது என்னென்னா, இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு அன்ஐடென்டிஃபைடு மேன் இருக்கால அவன் வந்து பார்த்திங்கன்னா எதனால் இந்த ஒரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கோஃப் பேசஞ்சரை பார்த்திங்கன்னா தீ வச்சு எரிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும்ல. நீங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கோணங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுங்கள், என்ன விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதனாலப்பா இந்த விஷயத்த நடந்திருக்கும், ஏன்ப்பா இந்த மாதிரி வந்து தீ வச்சிருப்பான், இது பின்னாடி பார்த்திங்கன்னா டெரர் அவுட்ஃபிட் ஏதாவது வந்து இருக்குமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு ரீசன் வந்து உங்களோட கோணத்தில் வந்து தோணும், அந்த ரீசனை பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து போடுங்க. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பக்கெட் வீடியோஸில் அடைஞ்சிருக்கேன். Thank you for watching guys. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.